எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் பெரியவர்களை பற்றி சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது அந்த வகையில் இதயம் கவர்ந்த இஸ்லாத்தை மண்ணுக்கேற்ற மார்க்கத்தை பற்றி பல சந்தேகங்களுடன் நாளும் நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் அல்குரானியும் அல்கதேசியும் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் அல் அல்குரான் இருக்கிறது நிறைய தோழர்கள் கொடுத்துருக்கிறாங்க அல் கதீசனுடைய முழுமை பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட தொகுப்பை நான் அல்லாவினிடத்தில் யாசித்து கொண்டே இருக்கிறேன் அது இன்னும் என்னுடைய கரங்களில் வரவில்லை இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அது என்னுடைய கைகளுக்கு வரும் உரியவருடைய காதுகளில் இதை நான் ஓதி வைக்கிறேன் அவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று நான் நம்புகிறேன் திருநெல்வேலி பன்னூல் ஆசிரியர் அ ஆ அபையர் சையீது எம்ஏ அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன் பல விஷயங்களை என்னிடத்திலே பகிர்ந்தார் இதயம் கவர்ந்த இஸ்லாத்திலே எப்பொழுதும் எனக்கு இதயத்திலே இடம் இருக்கிறது மார்க்கத்தில் எனக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது பெருமகனார் அவர்கள் இந்த சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து சூரியன் மறைகிற திசைக்கு வரைக்கும் பந்தை புரட்டி போட்டால் கடலை அள்ளி வீசினால் மேகத்தில் பிழிந்தால் இவரை போல ஒரு மாமனிதரை உலகத்தில் பார்க்க இயலவே இயலாது அரேபியாவின் படிக்காத பாலைவனத்து பல்கலைக்கழகம் உம்மி நபி அவர்கள் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களை அதிமதுர இதழ்கள் மூலமாக கொடுத்து அல்லாவின் ஆணைப்படி அகிலமெங்கும் ஐந்து வேளை தொழுகியை முறைப்படுத்தி நமக்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை காட்டி வாழும் வழிமுறையை காட்டி சென்றிருக்கிறார் அதில் சில வழிமுறைகள் எனக்கு பிடித்ததாக இருக்கிறது ஒரு புன்சிரிப்பு செய்வது கூட தர்மம் என்கிறார் சலாம் சொல்வது தர்மம் என்கிறார் இந்த பதிவினுடைய இறுதியிலே சில விஷயங்களை சொல்றேன் குறிப்பாக அரபு வார்த்தையை நான் உச்சரிக்கிற பொழுது ஏதேனும் உச்சரிப்பில் பிழை இருந்தால் மார்க்க பேரறிஞர்கள் என்னை மன்னிப்பார்கள் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று நான் கருதுகிறேன் என்னுடைய எண்ணமெல்லாம் அல்லாவை துவா செய்வதும் பெருமகனாருக்கு சலாம் சொல்வதுதான் அல் அல்ஹமதுல்லாஹி ரஃபீல் ஆலமே எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் பெருமகனார் இடத்திலே ஒருவர் வருகிறார் அஸ்லாம் அழைக்கும் என்று சொல்லுகிறார் பெருமகனார் அதற்கு பதில் சொல்லிவிட்டு உங்களுக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் என்கிறார் பிறகு இரண்டாவதாக ஒரு தோழர் வருகிறார் அவர்கள் நபிகள் சல்லலாக அழைகு வசலம் அவர்களை பார்த்து அஸ்லாம் அழைக்கும் பரமத்துள்ளாக் என்று சொல்கிறார் பெருமகனார் அதற்கு பதிலூரை தந்துவிட்டு உங்களுக்கு இருபது நன்மைகள் கிடைக்கும் என்கிறார் மூன்றாவதாக ஒரு தோழர் வருகிறார் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லலாக அழகு வஸ்லம் அவர்களை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துள்ளாகி வா பர்கா என்கிறார் உடனே பெருமகனார் அவர்கள் பதில் சலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்கிறார் நான்காவதாக ஒரு தோழர் வருகிறார் அவர் பெருமகனார் சலாலா அலை வசலம் அவர்களை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துல்லாஹி வா பர்ஹாத்துஹூ வா ஆபியு என்கிறார் உடனே பெருமகனார் அவர்கள் பதிலுரை தந்து உங்களுக்கு நாற்பது நன்மைகள் கிடைக்கும் என்கிறார் ஐந்தாவதாக ஒரு தோழர் வருகிறார் அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துல்லாஹி வா வா துகு வா ரிலா ஹு என்கிறார் பெருமகனார் அவர்கள் பதிலுக்கு சலாம் உரைத்துவிட்டு உங்களுக்கு ஐந்து ஐம்பது நன்மைகள் கிடைக்கும் என்கிறார் எனவே சலாம் சொல்வதில் நாம் முழுமையாக சொன்னால் ஐம்பது நன்மைகளை அடையலாம் என்ற இந்த வாசகம் என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதிந்தது அது மாத்திரம் அல்ல பெருமகனார் அவருடைய சொத்துக்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று நான் நூல்களில் தேடி பார்த்து கொண்டே இருந்தேன் ஈச்சம்பாயில் அந்த பேருச்சம்பாயில படுத்த தழும்புகள் பெருமகனாருடைய திருமேனியில் காணப்படுகிறதென்றால் என்றால் பெருமகனாருடைய வாழ்வை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமகனார் அவர்கள் எதை வைத்து விட்டு போனார் என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சலாம் சொல்வது புத்தகம் விரும்பத்தக்கது ஆனால் அவர் சலாம் சொல்லிவிட்டால் அவர் யாருக்கு சலாம் சொல்கிறாரோ அவர் பதில் சொல்வது வாஜிபு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இன்று நாம் சலாம் சொல்வதில் இந்த விதிமுறைகளை பின்பற்றினால் நபிகள் வெறுமகனாருடைய வார்த்தைகளை பின்பற்ற நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லலாம் பெருமகனார் அவர்கள் திருகமையோ தினாரையோ அடிமைகளையோ அடிமை பெண்களையோ விட்டுச் செல்லவில்லை ஒரு சிறிய நிலம் வெள்ளை கோவேறு கழுத அதுவும் ஒரு அரசர் கொடுத்தது ஒரு யூதர் இடத்தில் கோதுமை கடன் வாங்கியதற்காக தன்னுடைய இரும்பு கவசத்தை கொடுத்துட்டு போகிறார் இப்படி ஒரு சிறிய பார்லி அந்த இதை சொல்கிறாங்க அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்கிறாங்க மூ மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அல்ஹதீஸ் நம்பர் சிறிய நிலம் வெள்ளை கோவேறு கதிர கதிர அந்த குதிரையை கொடுத்தது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது ஹதி தமிழ் ஹதீஸில் இருக்குது சரி வேறு ஏதாவது பொருள்கள் வச்சிருக்கிறாரா இல்ல கோதுமையை கடனா வாங்கியிருக்காங்க சிறிது நிலம் அந்த நிலமும் பின்னாடி மீட்கப்படுகிறது வெள்ளை கோவேறு கழுத பெருமகனார் அவர்களுடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு பாடம் பெருமகனார் அவர்கள் எதை யாசித்தார் அல்லாவினுடைய அந்த அருளை அவன் மாத்திரமே ஏக இறைவன் என்பதை உலகுக்கு உணர்த்த வாழ்ந்து காட்டினார் அவர் வித் இப்போ நிறைய தலைவர்கள் இருக்காங்க சொத்துக்களால சேதமாகிறாங்க அப்போ பெருமகனார் அவர்கள் பிறந்து அந்த வாழ்வு முடிந்து அவர் வா விட்டு விட்டு போன சொத்துக்களை பார்க்கிற பொழுது நமக்கு கண்ணீர் வடிகிறது ஒரு நாளில் மூன்று வேளை கூட அடுப்பு எரியாதாமா மட்டும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்து இருக்கிறான் அன்னை ஆயிசா அம்மா அவர்கள் அறிவிக்கிறார் பெருமகனாருடைய வாழ்க்கை பாடத்தை வாசிக்கிற பொழுது நமது கண்களில் கண்ணீர் பெருகுகிறது இப்படி ஒரு பெருமகனாரா இப்படி ஒரு மாமனிதரா எல்லோரும் வருகிறார்கள் மனிதர்களாக ஆனால் மாமனிதர்கள் சொன்னவனம் செய்கிறார்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் மார்க்கத்தை அவர் போதித்தது மாத்திரமல்ல மார்க்கத்தின்படி நடந்து காட்டியிருக்கிறார் அல் அல்குரானியும் அல்கதீசியும் இதயத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அல்லாஹ் நமக்காக ஜன்னத்துல் பிரிதோசை திறந்து வைத்திருப்பான் பெருமகனார் அவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன மணிமொழிகளை நாளும் வாசிக்க வேண்டும் அல்கதீசு தொகுப்பு முழுமை பெற்ற தொகுப்பு அங்கீகரிக்கப்பட்ட தொகுப்ப கேட்டிருக்கேன் இறைவன் யார் மூலமாக எனக்கு அருளுவான் என்று தெரியவே இல்லை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன் பெருமகனார் அவர்கள் சொத்துக்கள் யாருக்கும் சொந்தமே இல்லை ஏன்னா அவர்கள் எந்த பொருளையும் விட்டு வைத்துட்டு போல அவர் விட்டு வைத்து விட்டு போனது தர்மம் தான் அப்போ நாம் தர்மம் செய்வதில் எப்படி இருக்கணும் வழக்கரம் செய்வது இடக்கரத்துக்கு தெரியாமல் செய்து கொண்டே போக வேண்டும் ஐந்து வேளை தொழுகையை விட்டுவிடக்கூடாது பெருமகனார் எதை நமக்கு சொன்னாரோ பெருமகனார் சல்லலாக அலை வசலம் அவர்கள் எதை நமக்கு நடந்து காட்டினாரோ அந்த பாதையில் நாம் நடந்தால் அல்லாஹ் அருள் புரிவான் உலகப் பொருள்களை ஆசையை விட வேண்டும் உலக அடியார்களிடத்தில் அல்லாவினுடைய அடியார்களிடத்தில் எதிர்பார்ப்பை விட்டுவிட வேண்டும் அவர்கள் பெருமகனார் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை நாம் உயிர் மூச்சாக கடைபிடிக்க வேண்டும் பெருமகனாரை விட நமக்கு உயிர் ஒன்றும் பெரியதே இல்லை நமது உயிரே பெருமகனார் தான் நமது உயிர் மூச்சே பெருமகனாருடைய பேச்சு தான் உம்மி நபியாக வாழ்ந்தார் அவரை உலகறிய செய்தான் அல்லாஹ் ஏக இறைவன் என்று இருக்கிறான் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் இறைவனுக்கு பல பேர் இருக்கலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனா இறைவன் தான் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இப்படி இஸ்லாத்தை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் நான் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் அல்ஹதீஸ் என்னுடைய கரங்களில் நிச்சயமாக தவளும் என்று நான் நம்புகிறேன் அல்லாவினத்தில் துவா செய்கிறேன் ஏக இறைவனை உலகுக்கு கொடுத்த அறிவித்த நபிகள் பெருமகனாருக்கு சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சலாபத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எனவே ஒருவரை பார்க்கிற பொழுது சலாம் சொல்வதில் நாம் கவனம் செலுத்தலாம் பெருமகனாருடைய அந்த செல்வத்தை சேர்த்தி வைத்துவிட்டு போன செல்வம் தர்மம் என்பதை நாம் நினைவில் கொண்டால் கியாமத்து நாளில் நாம் எழுப்பப்படுகிற பொழுது அரசு நிழல் வெப்பம் இவையெல்லாம் நமது கண்முன்னாடி தெரிந்தால் தர்மத்தின் வழியில் நடப்போம் மார்க்கம் தர்மத்தை சுட்டுகிறது அன்பை பொழிய சொல்கிறது மார்க்கத்தினை இதயத்திலிருந்து சிந்திப்போம் நடைமுறையில் நடப்போம் பயில்வோம் என்று சொல்லி குறைகள் ஏதேனும் இருந்தால் அது அடியேனை சேர்ந்தது நிறைகள் இதில் ஏதேனும் இருக்குமானால் அது அல்லாவையும் நபிகள் பெருமானார் சல்லலாக அழகும் வசலம் அவர்களையே சாரும் குறைகள் என்னைவே சாரும் என்று சொல்லி எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அல்ஹமதுல்லாஹி ரஃபில் ஆலமின் என்று முடிக்கிறேன் நன்றி